ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே இப்பொழுது நாம் துக்கம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். ஏன்னா இது நார்மலாகவே யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் துக்கம். நாம் தெரிந்தது துக்கம் என்றால் துன்பம், கஷ்டம், ஒரு சஃபரிங், பெயின் என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த துக்கம் என்ற அந்த வார்த்தையை இரண்டாக பிரிக்க வேண்டும். து கம், இந்த கம் அப்படிங்கிறதுக்கு வெளி என்று பெயர். அதாவது ஸ்பேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் வெளி அப்படிங்கிறதான் கம். அது உடலில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த அநாகத சக்கரம் இருக்கக்கூடிய அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிறது தான் அந்த கம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வெளி. து அப்படிங்கிறது ஒரு இறுக்கமான சூழ்நிலை. எப்பொழுதெல்லாம் அந்த வெளியானது ஒரு இறுக்கத்தில் அகப்பட்டு கொண்டு அதிலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்ற உணர்வு வருகிறதோ அதைத்தான் துக்கம் என்று கூறுகிறார். அந்த கம் என்று சொல்லப்பட்ட வெளியிலே நமக்கு ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காதோ அல்லது எதிர்ப்பு ஆறாத விதமாக ஒன்று நடந்து விட்டாலோ அந்த இடம் சுருங்கி ஒரு இறுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த இறுக்கம் ஏற்படும் பொழுது நமது மனதில் என்ன உணர்வு இருக்கிறதோ அதைத்தான் துக்கம் என்று சொல்வார்கள். சுகம் அதற்கு அப்படியே எதிர்மறையானது, ஆப்போசிட்டானது. சு என்றால் மலர்வது. அந்த வெட்ட வெளி எப்பொழுது மலர்ந்து இருக்கிறதோ அப்பொழுது நாம் அந்த உணர்வு மகிழ்ச்சியான உணர்வு. எந்த ஒரு ஃபிலாசபி யோகமாக இருக்கட்டும் அல்லது எந்த மதமாக இருக்கட்டும், அதனுடைய குறிக்கோளே துக்கத்தை எப்படி தவிர்ப்பது, துக்கத்திலிருந்து மீண்டு அந்த துக்கம் இல்லாத நிலையை எப்படி அடைவது என்பதுதான். யோகமும் அதைத்தான் கூறுகிறது. துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி. நான் இருக்கும் இடத்தில் என்னால் இருக்க முடியவில்லை, ஒரு இறுக்கம் இருக்கிறது, மனதிலே ஒரு புழுக்கம் இருக்கிறது, அந்த உணர்வு என்னால் தாங்க முடியவில்லை, அதிலிருந்து நான் வெளிவர வேண்டும். அந்த வெளிவரக்கூடிய உபாயங்களை கூறுகிறார். இந்த உபாயங்களை பின்பற்றி துக்கம் இல்லாத நிலைக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் இந்த துக்க உணர்வை எப்படி என்பதை வேதத்தில் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக நான் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். நான் ஆற்றிலே குதித்து நீந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆற்றின் வேகம் என்னை கரைக்கு பகுதியில் எடுத்து செல்ல முடியாமல் என்னை வேறு திசையில் எடுத்து செல்லும் பொழுது, என்னால் அடுத்த கரையை அடைய முடியாமல் இருக்கும் பொழுது அந்த உணர்வு இருக்கிறதே அதைத்தான் துக்கம் என்று கூறுகிறார். பிராதிகூலசிய வேதனீயதா துக்கம். சுகம் என்பது என்ன? இதே ஆற்றை நான் கடக்கப் போகிறேன், ஆற்றிலே குளித்து விட்டேன், குதித்து நீந்தி கொண்டிருக்கிறேன். அந்த ஆற்றின் வேகமானது என்னை அடுத்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய உணர்வு தான் சுகம். ஆணுகூலத்தையா வேதனீயம் சுகம் என்று கூறுவார். இந்த துக்கத்துக்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் வரும் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். நாம் இன்று ஊர்துவ பிரசரித பாதாசனா எப்படி செய்வது என்பதை பார்க்கப் போகிறோம். அதாவது படுத்த நிலையில் கால்கள் ரெண்டையும் மேல் நோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆசனம். படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம், ஒரு மேட்டில் படுத்துக்குங்க, கால்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும், கைகளையும் உடலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுங்க, உள்ளங்கை தரையை நோக்கி இருக்கட்டும். இது படுத்த நிலையில் இதை சமஸ்திதி அப்படின்னு சொல்லுவோம், லையிங் சமஸ்திதி பாஸ்சர். இது ஆரம்ப ஆசனம். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் பாஸ்சர். இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க, கைகளை தரையில் வச்சுக்கோங்க, உள்ளங்கை மேல் கூரையை பார்க்கட்டும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க, அதே சமயம் ரெண்டு கால்களையுமே மேலே கொண்டு வாங்க, ஒரு எல் வடிவத்தில் கொண்டு போங்க. உங்கள் ஹிப்பு அதாவது இடுப்பு தரையில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போன்ற ஒரு தோற்றம். ஊர்துவ அப்படின்னாலே அப்வர்ட், மேல் நோக்கி. பிரசிருதன்னா எக்ஸ்டெண்டட், மேல் நோக்கி கால்களை நீட்டி செய்யக்கூடிய ஆசனம். இதை ரிப்பீட்டாகவும் பண்ணலாம், ஸ்டே பாஸ்டராகவும் பண்ணலாம். இதில் ஒரு நாலு மூச்சோ அஞ்சு மூச்சோ எடுத்து விடலாம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் மேலே தூக்குங்க, கால்களையும் தரையை நோக்கி கீழே கொண்டு வந்துருங்க. மெதுவாக செய்யணும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வந்துருங்க.
இந்த ஆசனத்தை இன்னொரு முறை பார்க்கலாம். படுத்துக்கணும், கால்கள் ரெண்டும் இணையாக இருக்கணும், கைகள் பக்கவாட்டில், உடலை பக்கத்திலே இருக்கணும், உள்ளங்கை தரையிலே நோக்கி இருக்கணும். இப்போ இந்த பொசிஷனில் மூச்சை உள்ளெழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க, கைகளை தரையில் வச்சுக்கோங்க, உள்ளங்கை கூரையை பார்த்துருக்கட்டும் மேல் நோக்கி. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வாங்க, அதே சமயம் கால்களையும் மேலே கொண்டு போயிடுங்க. கோர் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மசிலுமே டைட் ஆகும். இது ஒரு ஸ்டே பாஸ்டராகவும் பண்ணலாம், ரிப்பீட்டாகவும் பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளெடுத்துக்கிட்டே மெதுவாக ரெண்டு கைகளையும் மேலே தூக்குங்க, கால்களையும் அதே மாதிரி மெதுவாக கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் சமஸ்திதி பொசிஷன் கொண்டு வந்துடுங்க, உடலுக்கு பக்கத்தில், உள்ளங்கை தரையில் இருக்கட்டும். இப்போ இதே ஆசனத்தை கிளாசிக்கலாக ரெண்டு கால்களையும் தூக்கி எல்லாராலையும் பண்ண முடியாது. அவங்க இதை எப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஆசனத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டு கால்களையும் தூக்க முடியாதவங்க, அவங்க ஒரு கால்களை தூக்கி பழகி பிறகு சிறிது சிறிதாக வலுப்பெற்றவுடன் ரெண்டு காலையும் தூக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். படுத்த நிலையில் இருங்க, சமஸ்திதியில் கால்கள் இணைந்து இருக்கட்டும், கைகள் பக்கவாட்டில், உள்ளங்கை தரையில் நோக்கி இருக்கட்டும், தோள்கள் கழுத்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, டைட்னஸ் வச்சுக்க வேண்டாம். உடலை ஒரு இலகுவான பொசிஷனில் வச்சுக்கோங்க. என்ன, எந்த ஆசனம் செய்யும் பொழுதும் உடம்பு ஸ்டிஃப் ஆகக்கூடாது, அப்போ தான் அந்த ஆசனத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற முடியும். இப்போ மூச்சு உள்ளெழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க, தரையில் வச்சுக்கோங்க, உள்ளங்கை கூரையை நோக்கி இருக்கட்டும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வாங்க, ஆனால் இடது காலை மட்டும் மேலே தூக்குங்க, வலது கால் தரையிலே இருக்கட்டும். இது கொஞ்சம் இலகுவானது, ஏன்னா ஒரு கால் அதுக்கு சப்போர்ட் இருக்குது, தரையிலேயே ஒரு கால் இருக்கிறதுனால சிறிது இலகுவான முறை. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளும் மேலே தூக்குங்க, இடது காலை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியிடும்போது கைகளை கீழே கொண்டு வாங்க, வலது காலை மேலே தூக்குங்க. இப்போ இடது கால் தரையில் இருக்குது, வலது கால் செங்குத்தான நிலையில் வச்சுருக்கோம். பாதத்தையுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு கைகளை மேலே தூக்குங்க, வலது காலை தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையுமே கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஊர்துவ பிரசரித பாதாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ரெண்டு காலில் கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு கால், ரெண்டு காலை தூக்க முடியாதவங்க ஒரு கால் பண்ணுறது. இப்போ இடுப்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க ஒரு கால் கூட தூக்க முடியாது, அவங்க எப்படி இந்த ஆசனத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். படுத்த நிலையில் இருங்க, இப்போ ரெண்டு கால்களையும் மடக்கிக்கங்க, பாதத்தை உங்கள் உடலுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க, எவ்வளோ முடியுமோ உங்கள் கம்ஃபர்ட் லெவலில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இலகுவானது, ஏன்னா உடல் பருமனாக இருக்கவங்களோ அல்லது இடுப்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்களோ கால்களை நேரடியாக தூக்க முடியாது. அவங்க ரெண்டு கால்களையும் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படுத்த நிலையில் கால்கள் முட்டி மடங்கின நிலையில் இப்போ மூச்சை உழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க, தலைக்கு மேலே தரையில் வச்சுக்கோங்க, உள்ளங்கை கூரையை நோக்கி இருக்கட்டும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வாங்க, ரெண்டு கால்களையும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இது கொஞ்சம் இலகுவான முறை, ஏன்னா கால்களை தூக்கும்போது கிராவிடேஷனல் புல் இருக்கும், சில பேரால் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க நேரடியாக தூக்க முடியாது, அவங்க இந்த காலை மடக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் மேலே தூக்குங்க, காலை மடக்கி பாதத்தை உடலுக்கு பக்கத்தில் வச்சுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வந்துடுங்க.
இப்போ நம்ம ஊர்து பிரசித பாச ஆசனத்துலேயே ஒரு மாற்று ஆசனம், அதாவது பண்ண முடியாதவங்க, இடுப்பில் டைட்னஸ் இருக்கிறவங்க, காலை மடக்கி அவங்க எப்படி ரெண்டு காலையும் தூக்குறதுன்னு பார்த்தோம். சில பேரால் இதே பொசிஷன்லேயே ரெண்டு காலையுமே தூக்க முடியாது. அவங்க ஒரு கால் தூக்கி பழகி சிறிது சிறிதாக முன்னேற்றம் வந்து இந்த ஆசனத்தை பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும், முட்டி இணையாக இருக்கட்டும், முட்டியை சேர்த்து வச்சுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. கைகள் தரையில் வச்சுக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வாங்க. இடது காலை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் மேல் நோக்கி. இது கொஞ்சம் இலகுவான முறை. சிறிது சிறிதாக பழகணும்னா நம்ம கிளாசிக்கலாக பண்ணுற அளவுக்கு நம்ம தேர்ந்துடுவோம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. இடது காலம் அடிச்சுக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் கீழே கொண்டு வாங்க. வலது காலம் தூக்குங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் மேல் பக்கமாக தூக்கி வலது காலம் அடிச்சுக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையுமே கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி ஊர்துவ பிரசரித பாதாசனா எப்படி பண்ணுறது, கிளாசிக்கலாக பண்ண முடியாதவங்க எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆசனத்தை கர்ப்பிணி பெண்களோ அல்லது L4 L5 அந்த முதுகு வலி உள்ளவர்களோ, வயிற்றுப்பகுதியில் ஏதாவது வலி இருக்கிறவங்களோ பண்ண வேண்டாம். முக்கியமான என்னென்னா, எந்த ஆசனமுமே பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் வலியோ அல்லது அதை முடியலை அப்படின்னா அந்த பொசிஷனோடய நிறுத்திக்கங்க. தேர்ந்த ஆசிரியருடைய துணையோடு அந்த ஆசனத்தை ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தோம், வயிற்றுப்பகுதி எவ்வளோ அருமையாக அமுங்குகிறது அல்லது வலுவடைகிறது. நான் இப்போ எல்லாருக்குமே ஒரே கவலை, தொப்பையை எப்படி குறைக்கிறது, வயிறு பெருசாக இருக்குதே இதை எப்படி சரி பண்ணுறது. இந்த ஆசனம் ஒரு அருமருந்தான ஆசனம். ஆனால் சரியான முறையில் நல்ல தேர்ந்த ஆசிரியருடைய துணையோடு தான் பண்ணணும். கால்கள் மேலே தூக்கும் பொழுது அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கிற எல்லா சதையுமே எங்கேஜ் ஆகுது. அதனால் அந்த இடத்துல ஒரு டைட்னஸ் வருது. கைகள், தோள்பட்டை, முட்டி, இடுப்பு பகுதி எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. வயிற்றுப்பகுதி அமுக்கமாவதுனால உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு அதனுடைய திறன் அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நின்று கொண்டே வேலை பார்ப்பாங்க இல்லையா, இப்போ போலீஸ் கான்ஸ்டபுள், இல்லை டிராஃபிக்கில் இருக்கிறவர், டீ கடையில் இருக்கிற டீ மாஸ்டர், இல்லைனா ஷெஃப், ஃபேக்ட்ரியில் நின்றுட்டே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது கால்களில் இருக்குள்ள நரம்பு சுருட்டிக்கும். அவங்க இந்த ஆசனம் பண்ணும் பொழுது அந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனையிலேருந்து சிறிது சிறிதாக சரி செய்யலாம். கால்கள் மேலே தூக்குவதனால இரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீராக வரும். வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். காலிலிருந்து வரக்கூடிய இரத்த ஓட்டம் கால்களை தூக்குவதனால இலகுவாக வரும். சில பேருக்கு காலில் நீர் கோர்த்துக்கும், எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர் பண்ணும்போது அந்த எடிமா கம்மியாகும். ஆனால் தேர்ந்த ஆசிரியர் துணையோட உடம்பில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு பண்ணி இந்த ஆசனத்துடைய பயனை பெறலாம். இந்த முறையில் பண்ண முடியாதவங்க இலகுவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.